Good morning, ma'am. போன கிளாஸோட கண்டினியூ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கிட்டு இருப்பா. டிஃபைன் மாஸ் பர்சன்டேஜ். டிஃபைன் மாஸ் பர்சன்டேஜ். கீழே எழுதி பார்த்தா மாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் மனப்பாடம் பண்ணாதீங்க. இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க. என்ன வேர்டுப்பா இருக்கு? மாஸ். அதை எடுத்து எழுதணும். இந்த மாதிரி டூ டைம்ஸ் எழுதி. எத்தனை டைம்ஸ் பா? டூ டைம்ஸ். மேல என்ன வரும் சொல்லியோ? மேல என்னப்பா வரும் சொல்லியோ? கீழே என்ன வரும்னா சொல்யூஷன். கீழே என்ன வரும் சொல்யூஷன். இந்த மாதிரி படி சொல்யூ சொல்யூஷன். மறக்காம இன்டு ஹண்ட்ரட். அதான் ஒரு பாஸ். புரியுதா? செகண்ட் கொஸ்டின் இதே மாதிரிதான் எழுதிக்கங்க. டிஃபைன் வால்யூம் பர்சன்டேஜ். டிஃபைன் வால்யூம் பர்சன்டேஜ். அதே ப்ரொசீஜர் தான். இப்ப என்ன கண்டுபிடிக்கிறோம்? வால்யூம் பர்சன்டேஜ். மனப்பாடம் பண்ணாதீங்கப்பா. இப்ப என்ன வேர்டு இருக்கு? வால்யூம். அத டூ டைம்ஸ் எழுதி.
என்ன டைம்ஸ் எழுதுறோம் டூ டைம்ஸ் படிக்கிறது இந்த மாதிரி படி மேல வழக்கம் போலப்பா இப்ப மேல என்னப்பா வரும் சொல்லியோ கீழே என்னப்பா வரும் சால்வன் சாரிப்பா சாரி சாரி கீழே என்ன வரும் சொல்யூஷன் மேல வந்து சொல்யூ கீழே வந்து சொல்யூஷன் மறக்காம இன்டு ஹண்ட்ரட் இதாப்பா ரெண்டாவது ஒரு பாக்ஸ் மாஸ் பார்த்தோம் இப்ப வால்யூம் பார்த்தோம் ரெண்டு கொஸ்டின் புரியுதாப்பா அடுத்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் திரும்பவும் வரும் டிஃபைன் அக்குவா சொல்யூஷன் define aqueous solution எழுதுங்கப்ப நான் மீனிங் மனப்பாடம் பண்ணாதீங்க இங்க கடைசி வேர்டு என்ன இருக்கு அதுல தான் ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்யூஷன் அதுல தான் ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்யூஷன் இன் வெயிட்ஸ் solution in which எழுதுங்க நான் மீனிங் சொல்றேன் solution in which கீழே எழுதணும்பா what what மாதிரி போடுங்க திருத்துறவங்களுக்கு ஈஸியா இருக்கும் வாட்டர் ஆக்ட் ஆஸ் சால்வன் வாட்டர் ஆக்ட் ஆஸ் சால்வன் இஸ் கால்ட் aqueous solution meaning புரியதாக்க எதெல்லாம் தண்ணீர்ல கரையிறோ எதெல்லாம் தண்ணீர்ல கரையிறோ அந்த சொல்யூஷனுக்கு பேரு aqueous solution தண்ணீர் கரைஞ்சதுன்னா அதுக்கு பேரு அக்குவா சொல்யூஷன் எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் வேணா எழுதலாம் சால்ட் சுகர்
எது வேணா எடுத்துக்கலாம், எது ஈஸியோ எடுத்துக்கலாம். எதெல்லாம் தண்ணீர்ல கரையுதோ அதுக்கு பேரு அக்குவாஸ். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? தேர்ட் க்வெஸ்சன் புரியலாக்கா? ஃபோர்த், இதே மாதிரிதான்க்கா. டிஃபைன் non-aqueous solution. Define non-aqueous solution. Opposite, தண்ணீர்ல கரையா எழுதலாமா? அதே மாதிரி கொஸ்டினோட கடைசி சொல்யூஷன் இன் வேஸ், சொல்யூஷன் இன் வேஸ், எனி லிக்யூட், எனி லிக்யூட். Other than water, other than water, underline பண்ணிக்கோங்கப்பா, படிக்கும் போது ஈஸியா இருக்கும். வாட்டர் தவிர்த்து மீதி எல்லாத்துலயும் கரையும். புரியுதா? சொல்றதுனா வாட்டர்ல கரையா, மீதி எல்லாத்துலயும் கரையும். ஆக்ட் அஸ் சால்வன்ட். Is called non-aqueous solution. Vedaka Anila Karanja aqueous Anila Karayala பேரு எக்ஸாம்பிள் நிறைய படிச்சிருக்கோம். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? CS2 கார்பன் டை சல்ஃபைட், கார்பன் டை சல்ஃபைட். ஓகே பாப்பா, அடுத்து லாஸ்ட் க்வெஸ்சன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட் டிஃபரன்ஸ் பிட்வீன், ரைட் டிஃபரன்ஸ் Delicus spelling correct ஆ எழுதிக்கங்க, short ஆ சொல்றோம். Substance
substance hygroscopic substance hygroscopic substance example adikadi kekkuradhu indha mari renda pirich ரெண்டா பிரிச்சிட்டீங்களா பாயிண்ட் வைஸ் எழுதுங்கப்பா இட் இஸ் கிறிஸ்டலைன் சாலிட் இட் இஸ் கிறிஸ்டலைன் சாலிட் it is amorphous solid adanoda nature enna nu irukku spelling correct ah edhi amorphous solid substance change its state change its state adu nature vandu maarum eppo when அதோட நேச்சர் மாறும் ஸ்டேட்னா நேச்சர் எப்ப மாறும்னா when exposure to air exposure to air இங்க ஆப்போசிட்டா இருக்கும் சப்ஸ்டன்ஸ் டூ நாட் சேஞ்ச் டூ நாட் சேஞ்ச் மனப்பாடம் பண்ணாதீங்க சேஞ்ச் ஆகும் அங்க சேஞ்ச் ஆகாது எக்ஸ்போசர் டு பாயிண்ட் புரியுதாக்கா இது கிறிஸ்டலைன் இது அமார்ஃபஸ் இது சேஞ்ச் ஆகும் இது சேஞ்ச் ஆகாது மறுபடி லாஸ்ட் தே
absorb all substance. Absorb master. Absorb master. Underline pannanum pa. Kurichiravanga adhaan paapa. Absorb master. Inge opposite pa. Do not absorb master. Mass percentage, volume percentage, aqueous, non-aqueous, upper difference. Learning important to mass. Puridhapam. Yeah, the class is okay, but thank you.